இல்லை, அவர் தன்னை வந்து ஒரு முதன்மை சக்தியாக ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக நினைக்கும் போது அவர் மற்ற கட்சியோட கூட்டணிக்கு போனால் மற்றவங்கள முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம்னா இருக்குது. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ அவரோட தலைமை பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஆபத்து இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இருக்கிற இந்த ஏற்கனவே ஒரு பீட்டன் ட்ராக்கில் போன கட்சிகள்லாம் நிறையா இருக்குது. பல கட்சிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள், பல கட்சிகள் மேலே வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்குது. உங்கள் மேலே இதுவரையும் அரசியல் ரீதியாக எந்த விதமான விமர்சனங்களும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வரீங்க. மக்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க, மாற்று சக்தியாக எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்க. அதை கொடுக்க வர நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் எந்த கட்சிகளோடு சேர்ந்தாலுமே சரி, உங்களுக்கான இமேஜ் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் தனியாக உங்களோட செல்வாக்கு என்னன்னு நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக சரி, 2006 வந்து நம்மளால் விருதாச்சலத்தெலாம் வின் பண்ண முடிஞ்சுது, 2009 ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு விஜயகாந்த் நினச்சா கூட சரி, நம்ம இதே மாதிரி சீமான் மாதிரி 1, 3, 5, 7 போயிருந்தால் எப்போ நம்ம செஞ்சார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் கூட்டணிக்கான ஒரு யோசனை விஜயகாந்த்கே வந்திருக்கலாம். அதனால்தான் 2011 அவர் போனார். அந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டாருன்றது என்னோடய கருத்து. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷூலாக பண்ணியிருக்கலாம், அவர் மிஸ் பண்ணிட்டார். இருந்தாலும் விஜய்க்கு பொறுத்த மட்டும் அவர் வந்து கொஞ்சம் தன்னுடைய செல்வாக்கை புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவர் போனோம். அடுத்த 3 வருஷத்தில் இன்னொரு தேர்தல் இருக்குது, பார்லிமெண்ட் தேர்தல் இருக்குது. அதில் என்டையர்லி வேற ஒரு தளத்தில் நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் மத்திய அரசை பற்றிலாம் கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கும், மோடியை பற்றிலாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் மோடிக்கு ஆதரவாக இருக்கீங்களா இல்லை மோடிக்கு எதிராக இருக்கீங்களான்னு தெரியாது. ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, நீங்கள் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் களமாட வேண்டிய சூழலில் நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எந்த கட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. அதுக்கு நீங்கள் தனியாக நிற்கிறத தவிர உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட் கிடையாதுன்றது என்னோட கருத்து. ஓகே, திரு ரவீந்திரன் துரை சமயம் குறுக்கிட வருங்க. அல்ல, நீங்கள் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா பாராளுமன்ற தேர்தலில் தோத்தவங்கள்லாம் மோடி தலைமையில் சேர்ந்து தான் ஆகணும். பிரியனே அதை சொல்லிட்டாரு, அதுதான் நிலைமை. இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு வியூகத்தை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருந்தார். ஆனா இப்போ அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு இருக்கார். இப்போ விஜயகாந்தோடைய வழியை அவர் பின்பற்றுவாரா? அதே மாதிரி மாற்று சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிதான் இப்போ தொடங்குற எல்லா கட்சிகளுமே தொடங்கி இருக்காங்க. அதுல இருந்து இவர் வித்தியாசப்பட போகிறாரா? நிச்சயமா இல்ல, கேள்வி இருக்கு. நிச்சயமா இல்ல, இவருக்கு வந்து எடுத்த எடுப்புல கிடைக்கிற வாக்குதான். அதற்கு பிறகு வந்து அந்த வாக்கை தாண்டி பெரிய அளவுல ஒண்ணு முன்னேற முடியாது. அப்போ எடுத்த எடுப்பில் கிடைக்கக்கூடிய வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுன்னா அவர் கூட்டணி போய் தான் தீரணும். விஜயகாந்த் எடுத்த எடுப்பில் 8.3 வந்தார். வந்தவர் அடுத்த எலெக்ஷனில் 2% கூடினார் கூட 10 வந்தாலும் எதிரணியான ஜெயலலிதா அம்மையார் 37.5% வாக்கை பெற்று 13 சீட்டை பெற்ற சூழ்நிலையில் மீண்டும் 37.5% வச்சு நம்ம எதிர்கொள்ள முடியாதுங்கிற முடிவெடுத்து அவர் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி போகிறாரு. 41 சீட்டு வாங்கினார் எதிர்கட்சி தலைவரார். இந்த இடத்துல சீமானை பற்றி நாம் சரியான புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிற ஒரு புள்ளியில் தான் அவர் வந்தார். 1.1 தான் எடுத்தார், வெரி லோ ஓட்டு. தனிப்பட்ட செல்வாக்கில் எடுத்த ஓட்டுலாம் அதை சொல்ல முடியாது, சினிமா கிளாமரில் எடுத்த ஓட்டுலாம் சொல்ல முடியாது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு பிரச்சாரம் பண்ணார். அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து வீரப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் வந்தார். பட் 1% தான் எடுத்தார். அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து தனிநபர் சீமானின் வாக்கே அல்ல, அது தனித்து போட்டி தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிற அந்த ஒரு புள்ளியில் வளர்றது. விஜயகாந்துக்கு கிடைச்ச வாக்கு ரஜினிகாந்த் தோற்ற ராமதாசை விருத்தாச்சலத்திலே சுத்த வீரராக எதிர்கொண்டார் விஜயகாந்த்னு எடுத்த எடுப்பிலே அவங்க செல்வாக்கானவங்க. ஸோ இவங்க வந்து கமலஹாசன் விஜயகாந்த் மாதிரி தான், விஜயை தவிர சீமான் மாதிரி அல்ல. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து நிறைய பேச வேண்டி இருக்கு, பேசலாம். அதற்கு முன்பாக அங்க தொண்டர்களுடைய வருகை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இன்னமும் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கா? காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது, அதனுடைய பலன் கிடைச்சிருக்கா? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 3 மணி அளவில் மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே 4 மணி அளவில் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த மாநாடு தொண்டர்களுடைய வருகை காரணமாக முன்கூட்டியே 1 மணி நேரம் முன்கூட்டியே அதாவது மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறது. மாநாடு தொடங்கினாலும் கூட தொண்டர்கள் வருகை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து தொண்டர்கள் வருகை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. பல 1000 தொண்டர்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே
தொடர்ந்தே மாநாட்டு திடல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி தொடங்கி விழுப்புரம் வரை கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் அளவுக்கு தொடர்ந்து வாகனங்கள் அணிவித்து நிற்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் வந்து மாநாட்டை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறாங்க. வாகனங்களுடைய வருகை என்பது குறைந்தபாடு இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் காவலர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக 4000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தொண்டர்களுடைய வருகை, வாகனங்களுடைய வருகை காரணமாக இந்த எண்ணிக்கை என்பது 6000 உயர்த்தப்பட்டது. இருப்பினும் கூட தொடர்ந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எதிர்பார்த்த அளவை விட கூடுதலான ஒரு வாகன வருகை என்பது இருந்து கொண்டே இருப்பதால் காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம், கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மாநாடு தொடங்கியும் கூட தொண்டர்கள் வருகை நிற்கவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் தான் அதாவது போக்குவரத்தை சரி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவலர்கள் கூட போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மாநாட்டுக்கான அந்த தொண்டர்களுடைய வருகையும் வாகனங்களுடைய வருகை என்பது தற்போது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் அங்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. விருந்தினர்களோடு நாம் பேசலாம். சார், திரு ரவீந்திரன் துரைசாமி பேசும்போது கமல்ஹாசன் விஜயகாந்தருடைய பாதையைத்தான் விஜய் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு, அதை பின்பற்றதான் வாய்ப்பு இருக்கு, சீமான் இல்லை அப்படின்னு. ஆனா சீமானுக்கும் விஜய்க்குமான ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, முகங்கள் இல்லை, அவங்கள தவிர அந்த கட்சியில வேறு முகங்களே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஸோ அதை இந்த மாநாட்டிற்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, பொதுவாகவே நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சியில் அவங்கள தவிர வேறு எந்த முகங்களும் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. கமல்ஹாசன் கட்சியில் அவரை தவிர வேறு யார் பெரிய முகங்கள் இருக்காங்க? அவர் தான் முகமும் அவர் தான். விஜயகாந்த் கட்சியில் அப்படி இல்லை தானே? இல்லை, விஜயகாந்த் கட்சியில் விஜயகாந்த் தான் முகம், வேற யார் சொல்லுங்க? யாராவது மண்டுட்டிலாம் வந்தார், பட் ஆனால் பாப்புலராக யார் ஐக்கான் அந்த பார்ட்டியோட ஐக்கான் யார்? விஜயகாந்த் தானே. அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு நடிகர் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பல தலைவர்கள் இருப்பாங்க. திமுக ஆரம்பிக்கும் போது நெடுஞ்செழியன் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், இறங்குங்க ப்ளீஸ், இறங்குங்க. ஒரு 4 பேர் தான் இறங்குவீங்க, மற்றவங்க இறங்கல, கொஞ்சம் தயவு செய்து இறங்குங்க, இறங்குங்க, தயவு செய்து இறங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.